எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சேலஞ்ச். மண்ணுக்கு போற உடம்ப மனுஷங்களுக்கு கொடுங்க. இறந்து போய் ஒருத்தன் உயிர் வாழ்ந்தான்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய பெருமை. ஓகே, ஆனா உயிரை காப்பாத்துறதுல நீங்க பெரியாளா நாங்க பெரியாளான்னு ஓபன் சேலஞ்ச். நீங்க தயாரா? வணக்கம், இது மருத்துவர் அன்புச்செல்வன். ரோட்டரி மாவட்டம் 32-31 நாலு மாவட்டங்களுக்கு, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான உறுப்பு தான விழிப்புணர்வு சேர்மன். என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நாலு மாவட்ட மக்களுக்கும் நீங்க விழிப்புணர்வு உண்டாக்கணும் உறுப்பு தானத்துலன்னு சொல்லிட்டு. விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு பதாகையை பிடிச்சிக்கிட்டு வெளியே சுத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கேன். அந்த சேலஞ்ச் என்னன்னா, உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதெல்லாம் ஓகே, ஆனா உயிரை காப்பாத்துறதுல நீங்க பெரியாளா நாங்க பெரியாளான்னு ஓபன் சேலஞ்சு, அதாவது டாக்டர்ஸ் பெரியாளா மக்கள் பெரியாள், உறுப்பு தானம் கொடுக்குற மக்கள் பெரியாளான்ற ஓப்பன் சேலஞ்சு உங்களை நான் அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான அடிப்படை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து முந்தானத்து பாத்தீங்கன்னா, ஒரு 250,000 பேருக்கு கிட்னி இல்லாம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. சாதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு நாள் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏறக்குறைய 100 மரணங்கள் நிகழுது. இந்த 100 மரணங்கள்ல பாதி பேர், கால்வாசி பேர் உறுப்புகளை தானம் பண்ணா, தகுதி உள்ளவர்கள் தானம் பண்ணா கூட இந்த எண்ணிக்கை 1 கட கடகடன்னு கீழே வந்துடும். அந்த அந்த குடும்பங்கள் ஃபேஸ் பண்ற கஷ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். நம்ம வசதியா இருக்கிற ஒருத்தரே போயிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது செலவு பண்றதுன்னா ரொம்ப செலவாகுது, முடியல. சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள், தின கூலிக்கு போறவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்க, அவங்களை காப்பாற்றணும், ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு வேகத்துல என்ன பண்றோம் தெரியாம கடன் வாங்கி, உடன் வாங்கி, நிலத்தை வித்து, நகையை வித்து, இவ்வளவு கஷ்டம் இருக்குங்க. ஒரு சமுதாய அடிப்படை மக்களை, அடித்தட்டு மக்களை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இது எல்லாத்தையும் என்னால நிக்க முடியாது, டாக்டர்ஸ் எல்லாம் நிக்க முடியாது, ஆனா உங்களால முடியும். உறுப்பு தானத்தை விழிப்புணர்வு கொடுக்கறது வந்து கொண்டு போயிட்டு டிரான்ஸ்டாண்ட் தமிழ்நாட்டில் ஒரு வெப்சைட் இருக்குது அரசாங்கத்தோடது, அதை நான் போய் டோனர் பிளஜ் எடுத்துட்டேன், டோனர் பிளஜ் கார்டு வச்சிருக்கேன், நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுல பிரயோஜனம் இல்லைங்க. உங்களை சுத்தி ஒரு வீட்டுல தவிர்க்க முடியாத காரணத்தால ஒரு இறப்பு நிகழ்ந்துருக்கும், அங்க போய் நில்லுங்க. அங்க நீங்க சொல்ல போற நாலு வார்த்தை ஒரு நாலு பேரோட உயிரை காப்பாத்தும். ஐயா இந்த மாதிரி ஐயா போயிட்டாரு, இதோ தவிர்க்க முடியாம நடந்து போச்சு, அவர் கண்ணை கொடுங்க, அவர் தகுதியான உடலா இருந்தா அவரோட கல்லீரல் கொடுக்கலாம், மண்ணீரல் கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மூளைச்சாவை யாராவது அடைஞ்சிருந்தேன்னா எல்லா உறுப்புகளையும் யாராவது ஒரு 10 பேருக்கு தரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனா அது மருத்துவர்களால் செய்ய முடியறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இருக்கிறது இல்லை, ஆனா நீங்க இருப்பீங்க எல்லா இடத்துல. நீக்க வர நிறைந்திருக்கக்கூடிய மக்கள், உங்களால முடியும். அந்த இடத்துல நில்லுங்க, செய்யுங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. உங்க குடும்பத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எங்க இருக்கும் போது அங்க கேட்கிறோம், இறக்கும் போது அங்க கேட்கிறோம், கொடுக்கறதுல என்னங்க. மண்ணுக்கு போற உடம்ப மனுஷங்களுக்கு கொடுங்க. இறந்து போய் ஒருத்தன் உயிர் வாழ்ந்தான்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய பெருமை. உறுப்பு தானம் செய்யறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா மாத்துங்க.